உங்க வீட்ல இருக்கிற டவர் ஃபேன்ல போக போக வேகம் குறஞ்சு அதோட ஏர் ஃப்ளோவும் குறஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கண்டிப்பா அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். மேக்சிமம் டவர் ஃபேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிராண்டடா இருந்தாலும் சரி அல்லது அசம்பிள் செட்டா இருந்தாலும் சரி இந்த மாடல்ல தான் இருக்கும். ஒரு சில பிராண்டட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அசம்பிள் பண்ணிருப்பாங்க. எல்லா டவர் ஃபேன்லயுமே மோட்டர் கூட ஒரு ப்ளோயர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்விங் ஆகுறதுக்கு ஒரு சின்ன மோட்டர் தனியா இந்த சைட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டவர் ஃபேன்ல வேகம் போக போக குறையிறதுக்கும் அதோட ஏர் ஃப்ளோ குறையிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டஸ்ட் மட்டும்தான். சீலிங் ஃபேன் கூட நம்ம 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஏறி கிளீன் பண்ணிடுவோம். பட் இந்த டவர் ஃபேனை வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு நினைக்கிறதே இல்லை. இந்த டவர் ஃபேனுக்குள்ள உள்ள டஸ்ட்டை வந்து கிளீன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ண போறோம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தந்த இடங்கள்ல தான் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதை ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபுல்லா லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கலட்டி தனியா எடுத்துடக்கூடாது, மெதுவாக தான் ரிமூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரெண்டு சைட்லயுமே வந்து ஒயர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் பண்ணுறதுக்கான மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒயரை வந்து வேகமாக நம்ம வந்து ஒரு பார்ட்டை வந்து பிரிச்சிடக்கூடாது, இல்லைனா ஒயர் விட்டு போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டவர் ஃபேனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த டவர் ஃபேனை கிளீன் பண்ணேன். ஸோ அதனால ப்ளோயரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகலை. பட் மற்ற இடம் எல்லாமே டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ளோயரில் ஓவராக டஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக குறையும். ஸோ அதை அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இந்த டவர் ஃபேனை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இந்த ப்ரஷ் மாதிரி டூல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வேக்கம் ப்ளோயர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சும் நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ப்ரஷ் தான் இருக்குது, அதை வச்சு கிளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் விடணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு சாஃப்ட்கிட்டையும் டஸ்ட் ஓவராக ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா சுத்த முடியாமல் அப்படி ஸ்டக் ஆனது மாதிரி சுத்தம். நீங்கள் சுற்றி விட்டீங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு ஃப்ரீயாக போய் நிற்காமல் பிடிச்ச மாதிரி நிற்கும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஆயில் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஆயிரும். ஸோ இந்த ப்ளோயரை க்ளீன் பண்ணுறது நல்லா சுற்றி விட்டு ஒவ்வொரு இடமா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டஸ்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த சாஃப்டில் எல்லாம் ஆயில் விட்டதுக்கப்புறமும் வந்து ஏர் ஃப்ளோவும் ஸ்பீடும் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கண்டென்சர் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓல்டு கண்டென்சரை என்ன கான்ஃபிகரோ அதை கடையில் சொல்லி வாங்கி நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டஸ்ட் கிளீனிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆயிலும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணும் போதே இந்த ஒயர்ஸ் எல்லாம் வெளியில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, உள்ள தள்ளி விட்டுருங்க. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதே அதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டஸ்ட்டோட சேர்த்து வெளியில் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டவர் ஃபேன் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு 4 அல்லது 6 ஸ்க்ரூஸை மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஃபால்ட் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கழட்டுறதே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது ரெண்டாக பிரிக்கும் போதை மட்டும் ஸ்பீடாக பிரிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.